கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா செய்திகள். இந்த வாரமும் சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில் தமிழ் சினிமாவில் கடந்த சில தினங்களில் நடந்த படப்பூஜைகள், பத்திரிகையாளர் சந்திப்பு, இசை வெளியீட்டு விழா, ஷூட்டிங் ஸ்பாட், இதை எல்லாத்தையுமே காட்சிகளாக பார்த்து ரசிக்கலாம். சினிமா ஒரு பரந்த கற்பனை உலகம். இங்கே எல்லாரும் எல்லா வேலைகளையுமே செஞ்சு வெற்றி அடையலாம். உலகத்திலேயே கட்டுக்கோப்பானது அதே சமயம் சுதந்திரமான சினிமா தமிழ் சினிமா தான். பிரபுதேவா யங் மங் சங் திரைப்படத்துல ஒரு பாடல் எழுதி பாடல் ஆசிரியர் அறிமுகமாயிருக்காரு. ஐயனார் வந்துட்டாருன்ற அந்த பாடலுக்கு இசையமைச்சிருக்காரு அம்ரீஷ். விக்ரம் பிரபு டைமண்ட் பாபு இணை தயாரிப்பாளராகவும் விக்ரம் பிரபு ஹீரோவா நடித்து முதல் முறையா தயாரித்திருக்கும் திரைப்படம் நெருப்புடா. நெருப்புடா படத்தின் இசை வெளியீட்டு விழால சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இசை தட்ட வெளியிட தயாரிப்பாளர் சங்க தலைவர் விஷால் அவர்கள் இசை தட்ட வாங்கிட்டாரு. கூடவே ஏராளமான தயாரிப்பாளர்களும் நடிகர்களும் இந்த விழால கலந்துக்கிட்டாங்க. நடிகர் பிரபு, தயாரிப்பாளர் ராம்குமார், குடும்பத்தோட எல்லாரையும் வரவேற்றாங்க. ஒரு பொறுப்பு, அந்த லெகசி, அந்த பாரம்பரியத்தை காப்பாற்றணுங்கிற ஒரு பெரிய பொறுப்பு அவர் தோளில் இருக்குது. அது வந்து அந்த பாரத்தை சுமக்கிற ஒரு தைரியத்தை, ஒரு வீரியத்தை அது பிரபு அவருக்கு கற்றுக் கொடுத்துட்டாங்க. இது வந்து டெஃபினெட்லி தொடரும். அண்ட் விக்ரம் பிரபு இவ்வளோ பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு பிள்ளையாக இருந்து அவர் கஷ்டப்படுறது அதெல்லாம் நான் நேரடியாக நான் பார்த்துருக்கேன். அந்த கும்கியில் வந்துட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டிருக்காங்க, எப்படியெல்லாம் அந்த உடம்பை வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது சாதாரணமாக வந்து யாராலையும் பண்ண முடியாது, பண்ண முடியாத தேவையும் இல்லை. இருந்தால் கூட நான் ப்ரூவ் பண்ணணும், எங்கள் அப்பாவோட எங்கள் தாத்தாவோட பேரை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குல்ல, அதே உங்களை கொண்டு போயிடும். அது இருக்கிற வரைக்கும் டெஃபினெட்லி நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். தம்பி விக்ரம் பிரபு நடிப்பு மட்டும் அல்லாமல் தயாரிப்பிலும் இறங்கியிருக்கிறார். விக்ரம் பிரபு அண்ட் யுவர் டீம் ஆஃப் நெருப்புடா விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட். நெருப்புடா போன வருஷம் ஒரு வார்த்தை ஜாஸ்தியாக பேசப்பட்டுச்சுன்னா அது நெருப்புடாங்கிற வார்த்தை தான். நாங்கள் ஸ்கிரிப்டுக்கும் அதை பற்றி யோசிக்கல. நெட்ரிகன் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் நெருப்பு சம்மந்தப்பட்ட ஒரு படமாக இருந்ததால் நெருப்புடான்னு சாங் வந்ததுக்கப்புறம் எங்களை அப்படியே பலாரம் மூஞ்சில் அடித்த மாதிரி இருந்துச்சு. இதை தாண்டி ஒரு டைட்டில் நீங்கள் வைக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி அதுக்காக தான் வச்சது. புது விஷயத்தை கையில் எடுத்துட்டு அதுக்கு பொருத்தமான ஒரு தலைப்பை வச்சுருக்காங்க. அதாவது வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரினுடைய படத்தை தலைப்பை வைக்கிறது மட்டும் இல்லாமல் அதுக்கு வந்து ஒரு அருமை, அதுக்கு தகுந்த ஒரு கதை, அதுக்கு தகுந்த ஒரு தலைப்பு. அதனால் வந்து இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும். கேமராக்கு முன்னாடி போய் நிற்கும்போது எல்லார் ஹீரோவும் என் கால் கீழே, எல்லாருமே வேஸ்ட்டு, நான் தான் நம்பர் ஒன் நினச்சிக்கிட்டு நடிக்கணுமா. அந்த ஷார்ட் ஓகே ஆகி பின்னாடி வந்தோடனே எல்லார் கால் கீழியும் நான் ஒன்றுமே இல்லைன்னு நினச்சிக்கணுமா. ஸோ உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் லெவலும் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா மேடையில் செருப்பு இல்லாமல் அங்கே நிற்கும்போது பிரபு அண்ணன் கூட பார்த்தீங்கன்னா இந்த மேடை வந்து ஒரு கோவிலாக நினைக்கிறாங்க. ஸோ அந்த தன்னடக்கமும் இருக்குது உங்களுக்கு. திஸ் ஹவுஸ் இஸ் எ டெம்பிள் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ். இப்படிப்பட்ட இடத்துல இந்த நிகழ்ச்சியை நடத்துவதே விக்ரம் பிரபுவுக்கு கிடைத்த மிகப்பெரிய பிளஸ்ஸிங். 2011 அவருடைய பேரனை அறிமுகப்படுத்துகிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அந்த ஒரு பேஷன் என்றைக்குமே எனக்கு அன்னை இல்லத்து மேலே இருக்கும். இன்னும் விக்ரம் பிரபு ஆசீர்வதிங்க, ஹி வில் கம் அப். 4 படங்களில் ஒரு கலைஞனால் இப்படி ஒரு மெச்சூரிட்டி வந்து அடைய முடியும் அப்படின்னா அவர் இன்னும் ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ்லலாம் எங்கே இருப்பாருன்னு இமேஜின் பண்ணவே முடியல. ஆல் தி வெரி பெஸ்ட் ஷான், திஸ் இஸ் யோர் ஸ்டேஜ், திஸ் இஸ் யோர் டே. இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது இதில் ஒரு நல்ல கதை இருக்குது, நல்ல மேக்கிங் இருக்குன்னு ரொம்ப க்ளீனாக தெரியுது. வாழ்க, நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். நான் படம் பார்த்துட்டேன். ஸோ ரொம்ப பிரம்மாண்டமாக வந்திருக்கு படம். டீசர்லேயே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆர்டிஸ்ட் ப்ரொடக்ஷனோட ஃபர்ஸ்ட் படம், விக்ரம் பிரபு சாரே வந்து இஸ் இன்வால்வ் இன் த ப்ரொடக்ஷன். ஸோ அதே மாதிரி படம் அதே மாதிரி ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. டைட்டில்லே வந்து நெருப்பிடான்னு வச்சு களத்தில் இறங்கிட்டார். கண்டிப்பாக அவர் விக்ரம் பிரபு ஆஸ் அ ப்ரொடியூசர் அண்ட் விக்ரம் பிரபு ஆஸ் அன் ஆக்டர் வில் டெஃபினெட்லி வின். மாநகரம், சுதீப் நடித்த இந்த படம்
நல்ல வரவேற்பு அடைஞ்சது. இயக்குனர் திரு சுதீப்பை வைத்து தமிழ் தெலுங்குல ஒரு படத்தை இயக்க இருக்காரு. வாசுதேவ் பாஸ்கர் தயாரிப்பில் இசையமைப்பாளர் சிற்பியின் மகன் நந்தன் ராம் ஹீரோவா நடிக்க இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் தம்பி ராமையா நடித்திருக்கும் திரைப்படம் பள்ளி பருவத்திலே. இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழால தயாரிப்பாளர் ஸ்டூடியோ 9 சுரேஷ் உட்பட பல பேர் கலந்துக்கிட்டாங்க. பள்ளி பருவத்திலே படத்துக்கு ப்ரொடியூசராக இருக்கும் விகேபிடி கிரியேஷனோட பாஸு. பள்ளி பருவத்திலே கதை வந்து வாசு பாஸ்கர் டைரக்டர் வந்து மலேசியாவில் வந்து எங்கிட்ட சொன்னார். அது சொல்கிறப்ப கதை மேலே வந்து அந்த ஈர்ப்பு வந்துருச்சு. அதனால் இந்த படத்துக்கு முழுசாக நாங்களே ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம். ஆக்சுவலி இந்த படம் ஒரு உண்மையான சம்பவம் அடிப்படையில் நான் பண்ணியிருக்கேன். இந்த படத்தோட முழு நான் படித்த ஸ்கூல் இழுப்பை தொப்புங்கிற ஸ்கூலில் உண்மை நடந்த சம்பவத்தை அடிப்படையில் ஒரு கமர்ஷியலைஸாக ஒரு காமெடி கலந்த ஒரு காதல் கடமா பண்ணியிருக்கோம். இந்த படத்தில் மொத்தம் 5 பாடல்கள், பிட் சாங்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு 4 பாடல்கள் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். கவி பேரரசு திரு வைரமுத்து அவர்கள் 3 முக்கியமான பாடல்களை இந்த படத்தில் அவர் எழுதியிருக்கிறார். அது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாகவும் வரப்பிரசாதமாகவும் நாங்கள் நினைக்கிறோம். என் பேர் நந்தன் ராம். நான் பள்ளி பருவத்திலே படத்தோட ஹீரோ பேசுகிறேன். நான் இசையமைப்பாளர் சிற்பி அவரோட மகன். ஃபஸ்ட்டு படமே எனக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு ஆர்டிஸ்ட் பட்டாளங்களோட இன்ட்ரடியூஸ் ஆகும்போது அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் உங்கள் ஆர்கே சுரேஷ் பேசுகிறேன். பள்ளி பருவத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் பண்ண கேரக்டர் மருதுவில் அந்த ஹெவியாக இருக்கும், தாரத்தப்பட்டையில் ஹெவியாக இருக்கும். ஸோ இவங்க டைட்டில் வந்து பள்ளி பருவத்திலேன்னு சொல்லும்போது என்ன சார் அப்படின்னு கேட்டேன். இல்லை சார், டைட்டில் தான் சாஃப்டாக இருக்கும், கண்டிப்பாக உங்கள் கேரக்டர் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. த்ரூ அவுட் படம் ஃபஸ்ட் டைம் நான் எமோஷ்னல் ஜாஸ்தியாக பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். ஒரு சித்தப்பாக்கும் அண்ணன், சித்தப்பாக்கும் அவங்க அண்ணன் பொண்ணுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை வந்து ரொம்ப எமோஷ்னலாக ரொம்ப நல்லா எடுக்கும். அது மாதிரி சாங்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த படத்தில். இந்த கதைக்குள்ளே நாங்கள் எல்லாருமே வாழ்ந்துருக்குறோம். அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் இசையமைப்பாளர் சிற்பி சாருடைய பையன்தான் ஹீரோவாக அறிமுகமாகிறாரு. கதாநாயகம் இந்த படத்தில் அறிமுகமாகிறாங்க. ஹாய், என் பேர் வெண்பா. நான் சைல்டு ஆர்டிஸ்ட்டாக நிறைய ஃபிலிம் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் ஃபிலிம் கட்டுறது தமிழ், லா செகண்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த ரெண்டு ஃபிலிம்லேயும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் இருக்குது. என்னென்னா, என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபிலிமில் சர்ச் பார்க் கான்வென்ட் ஸ்டூடெண்ட்டாக ரொம்ப ட்ரெண்டியாக பண்ணியிருக்கேன். இதில் வந்து அரசு மேல்நிலை பள்ளி ஸ்டூடெண்ட்டாக பண்ணியிருக்கேன். நான் கவிஞர் வாசுகோயிலாக பேசுகிறேன். பள்ளி பருவத்திலே என்ற ஒரு கிராமிய மனங்கமலம் ஒரு அற்புதமான திரைப்படத்தில் நானும் பணியாற்றியிருக்கேன். 2 பாடல்கள் கொடுத்து எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. கருப்பு ராஜா வெள்ளை ராஜா, விஷால் கார்த்தி இணைந்து நடிக்க இருக்கும் திரைப்படம். இந்த படத்தை தயாரிக்கிறாரு பிரபுதேவா. இந்த படத்தின் அறிமுக விழாவை பார்க்கலாம். 5வது படமான பிரபுதேவா ஸ்டுடியோஸினுடைய 5வது படமான கருப்பு ராஜா வெள்ளராஜாவை நீங்கள் தான் இயக்கி ஆக்கணும் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இன்றைய தினம் அவர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. முதல் முறையாக விஷால் கார்த்தியும் இணைந்து நடிக்க போகிறாங்க. ஒரே ஹீரோயின் தான். ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக் பண்ணுறாரு. பிரபுதேவா சார் வந்து நான் சொல்லிட்டு இருக்கலாம், பேசிட்டு இருக்கணும், அவ்வளோ இருக்குது. பட் அவருடைய எனர்ஜி கண்டிப்பாக வந்து நான் கூடந்து பார்த்துருக்கேன். ஸோ அந்த எனர்ஜி படம் ஃபுல்லாக இருக்கும் அது எனக்கு தெரியும். ஏன்னா ஒரு சின்ன சாங்னா கூட அவ்வளோ டீட்டெயிலாக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து ஒர்க் பண்ணக்கூடியவர். ஒரு 2.5 ஹவர்ஸ் ஃபிலிமை எவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணுவார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரெண்டு ஹீரோ சேர்ந்து நடிக்கிறதுனா எவ்வளோ பேர் குழப்பம் வரும்னு உங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த ரெண்டு ஹீரோ ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் மட்டுமே அது நடக்கும். ஸோ இங்கே ரெண்டு பேரும் உட்கார வச்சு பிரபுதேவா மாஸ்டர் இருந்தார், ஒரு கதை சொன்னார். ரொம்ப யூனிக்காக ரெண்டு கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸு. யூஸ்வலாக ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரியாக இருக்கும், அது எப்படி சந்திக்கிறாங்க, என்ன பிரச்சனை வருதுங்கிறது ப்ரெடிக்டபிளாகவே இருந்துகிட்ருக்கும். பட் அவர் சொன்ன விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இந்த ரெண்டு கதாபாத்திரத்தும் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, அவங்களுக்குள்ள என்ன கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிறது ரொம்ப புதுசாக இருந்துச்சு அவர் சொன்ன விஷயம். இந்த கதை வந்து இட் வாஸ் ரிட்டன் பை கே சுபாஷ் சார். இன்னைக்கு ஹீஸ் நோ மோர். உண்மையிலே ஐ ஷுட் தேங்க் ஹிம் ஃபார் கிவிங் த ஸ்கிரிப்ட். ரெண்டு ஹீரோஸ்க்கு வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் உள்ள ஒரு கதை. I have to really thank you sir that you thought I was worthy enough to be part of your direction. It's more than what I expected. Karthi and Vishal are not only superb actors but superstars of the industry. So for me to be sharing the same frame as you in my second film is great. விஜயை ஹீரோவாக வைத்து சமூக பிரச்சனைகளை முன்னிலைப்படுத்தி 2 வெற்றி படங்களை இயக்கியவர் ஏஆர் முருகதாஸ். விஜயை ஹீரோவாக வைத்து ஒரு படத்தை இயக்க இருக்காரு. இந்த படத்துல ராகுல் பிரீத் சிங், எமி ஜாக்சன், டாப்சின் 3 கதாநாயகிகள் நடிக்க தமிழ் ஹிந்தி தெலுங்குன்னு 3 மொழிகள்ல இந்த படம் உருவாக இருக்கு. ரோஜா மாளிகை, இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழாவை பார்க்கலாம்.
இயக்குனர் பாக்கியராஜ், நடிகர் பொன்வண்ணன் உட்பட பல பேர் கலந்துக்கிட்டாங்க. இந்த படத்தை இயக்கியிருக்காரு கௌதம். நிறைய காமெடி நடிகர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. நானும் தஞ்சை செல்வம் மேலே ஒரு படம் பண்ணலாம்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிற போது கௌதம் வந்து ஒரு கதை ஸ்டோரி சொன்னார். சரி பிடிச்சிக்கணும்னு சொல்லி எல்லாம் சேர்ந்து செய்யலாம்ட்டு சேர்ந்து செஞ்சுருக்கிறோம். இந்த படத்தில் புகழ்பெற்ற நடிகர் நிழல் ரவி அவர்கள் முதன்மை கேரக்டர் பண்ணியிருக்காரு. துணை சேர்க்கும் முகத்தில் ஆடுகளம் நரேன் அவர்கள், பாண்டு அவர்கள் மற்றும் மதுரமுத்து அவர்கள் இந்த படத்தில் முழுக்க நகைச்சுவை பாத்திரத்தில் நாங்கள் பண்ணியிருக்கோம். நம்மரன் பேசுகிறேன். இந்த படத்தில் ஹீரோவாக பண்ணியிருக்கேன். படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஊட்டி அண்ட் வயநாட்டில் எடுத்திருக்கோம். நல்லா வந்திருக்கு. இட்ஸ் அ ஹாரர் சப்ஜெக்ட். ரெண்டு சாங்ஸு, ஒன்று வந்து மெலடி, இன்னொன்று வந்து ஒரு ஃபாஸ்ட் சிக்ஸ் எயிட் ஒரு மாஸ் டான்ஸ் ஆடுற மாதிரி, ஒன்று ஒரு செலெக்ஷன் சாங். மொத்தம் ரெண்டு சாங்கு. கதைக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு ஒரு ரீரெக்கார்டிங்கும் பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். என் பேர் தேவி ஸ்ரீ. நான் ரோஜா மாளிகை படத்தில் வந்துட்டு நிழல் ரவி சாருக்கு ஒய்ஃபாக பண்ணிட்டு இருக்கேன். இந்த படத்தில் வந்துட்டு எனக்கு நல்ல கேரக்டர் ரோல் கொடுத்துருக்காரு கௌதம் சார். கோவை ஃபிலிம் மெட்ஸ் தயாரிப்பில் அதுல்யா ரவி ஹீரோயினாக நடித்த திரைப்படம் காதல் கண்கட்டி. அதுல்யா இப்போ பிஜெட் துரை இயக்கி கொண்டிருக்கும் ஏமாலி படத்தில் நடிக்க இருக்காங்க. இயக்குனர் ஜனநாதனின் உலகளாலய அமைப்பு நலிந்த பின்னணி கலைஞர்கள் 100 பேருக்கு உழைப்பாளர் தினம் அன்று தங்க நாணயம் தர இருக்காங்க. இதன் முழு பொருட்செலவையும் நடிகர் விஜய் சேதுபதி ஏத்துக்கிட்டாரு. எனக்கு எல்லாமே சினிமா தான் இருந்தது. சினிமா தான் எனக்கு எல்லாமே கொடுத்துச்சு. இங்க இருக்கிற டெக்னீஷியன்ஸ் முதற்கொண்டு எல்லாருக்கும் எனக்கு எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு நான் அனுபவிச்சிருக்கேன். அவங்ககிட்ட அவங்களோட கடந்த காலங்களில் பழைய நடிகர்கள்லாம் எப்படி இருந்தது, ஷூட்டிங் ஸ்பாட் எப்படி இருந்த வரைக்கும் நான் லைட் மேன்ஸில் கேட்டு தெரிஞ்சிருக்கேன். அவங்களோட அனுபவ சொத்தை ரொம்ப பெருசாக நான் கேட்டு தெரிஞ்சிருக்கேன். ஸோ எனக்கு கொடுத்த சினிமாவுக்கு நான் செலுத்துகிற ஒரு சின்ன நன்றி கடனாக நான் நினைக்கிறேன். அதுக்கு எனக்கு கிடைச்ச சந்தர்ப்பமாக அதை பயன்படுத்திக்கிறேன். சினிமாவில் வந்து ஃபிலிம்னு ஒன்று மாதிரி டிஜிட்டல் வந்த பிறகு தேவ் பிரசாத் லேபில் உள்ள இங்கே தான் ஆப்டிக்கல் ஒர்க்னு இருக்கும். காலையில் நைட்டு வரைக்கும் காத்துன்னு இருப்பேன். நானே கூட ஒரு டிசால்வ் பண்ணுறதுக்கு ஒரு செவ்ரீஸ் பண்ணுறதுக்கு காத்துட்டு இருப்பேன். ஏன்னா அவ்வளோ பிஸி அவங்க. ஒரு ஷார்ட் பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு பணம் எவ்வளோனா தரேன்னு கேட்பாங்க. பெரிய பெரிய ப்ரொடியூசர்லாம் அவங்களாம் இப்போ இல்லை. அவங்களாம் எங்கன்னே தெரியல. இப்போ எனக்கே அட்ரஸ் தெரியல. அவங்களாம் தேடி போனேன். அதை போல் ஃபிலிமில் ஒர்க் பண்ண கேமரா அசிஸ்டன்ஸு, கேமரா டெக்னீஷியன்ஸு அவங்கள தேடி போகிற பையன் மாதிரி தான். அவங்கள தேடி நம்ம ஒரு கெட் டுகெதர் ஆகும். ஒரு நாளாவது அவங்களை மறுபடியும் சந்திப்பதற்கான வாய்ப்பே இருக்காது. அந்த டெக்னீஷியன் ஒருத்தரும் அதை சந்திப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தணும்னு நினச்சோம். அதை தங்கத்தின் மூலமா சந்திப்போமே. ஒரு பயனுள்ள பொருள் மூலமா இன்றைக்கு சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில வந்த எல்லா சுவாரஸ்யமான செய்திகளையும் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. மீண்டும் இதே நிகழ்ச்சியில சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் இருந்த விடைபெறுபவர்.